This video is sponsored by Vasantanko. Co. நம்ம எல்லாருக்குமே யூஸ்வலாவே ரொம்பவே அழகா இருக்கணும் வெளில பாக்கிறதுக்கு அழகா தெரியணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் செய்யும் பழமொழியே இருக்குது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நிறைய பேர் அவங்களோட அழகு மேல ரொம்பவே கவனம் செலுத்துவாங்க முகத்தை வந்து ரொம்பவே பொழிவாக இருக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க சொல்லப்போனால் க்ரீம் என்னென்ன க்ரீம் கிடைக்குதோ எல்லா க்ரீமும் போடுவாங்க ஃபைனலாக நம்ம அழகா தெரியணும்பா அவ்வளவுதான் விஷயமே நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போறோமா பாக்குறதுக்கு அழகா தெரியணும் வெளில போகிறோமா அழகா இருக்கணும் அவ்வளோதான் விஷயமே வேற எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க அது எவ்வளோ காசானாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஆனா ரொம்பவே சிம்பிளா நம்ம வீட்டில் இருந்துட்டு அதுவும் ஒரு சாமானிய மக்கள் கூட காஸ்ட்லியா இல்லாம ஈஸியா வாங்கிக்கிற மாதிரியும் ஈஸியா நம்மளோட ஸ்கின்னை வந்து அழகா காமிச்சிக்க முடியும் நம்மளோட முகத்தை ரொம்ப பல வச்சுக்க முடியும் அது எப்படி அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் என்னதான் காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் ஆகட்டும் இல்லைனா என்னதான் காஸ்ட்லியான க்ரீம் போட்டாலும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்க தான் செய்யும் ஏன்னா அது எல்லாத்தையுமே கெமிக்கல் இருக்க தான் செய்யுது ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்களோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும் பட் அந்த மாதிரி எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியான வழியில நம்ம ஸ்கின்னை ரொம்ப க்ளோவாகவும் அழகாகவும் வச்சுக்க முடியும் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப நார்மலான விஷயம் எல்லாருக்குமே தெரியும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டராவது தண்ணி குடிக்கணும் ஸோ பிம்பிள் வராது அப்போ வந்து உங்களோட முகம் வந்து பொலிவா இருக்கும் அப்படிங்கிற எல்லாமே நமக்கு தெரியும் பட் இதையும் தாண்டி பர்டிகுலரா ஒரு ஃப்ரூட் பத்தி தான் நான் சொல்ல போறேன் ஏன்னா பழங்கள் சாப்பிடுறது அப்படிங்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி நிறைய பழங்களை ஏன் அதிகமா சாப்பிட சொல்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கின் வந்து க்ளோ ஆகும் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படிங்கிறதுனால பழங்களை எடுத்துக்க சொல்லுவாங்க ஆனா பர்டிகுலரா இந்த பழத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு

அண்ட் குறிப்பா சொன்னா நம்ம ஃபேஸ் ரொம்ப அழகா காமிக்கும் அண்ட் யூஸ்வலாவே டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க திராட்சை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஸ்கின் டைப் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கு ரஃபா இருக்கும் ஒருத்தருக்கு ட்ரையா இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிரீம் செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்லியா போட்டு அப்படிலாம் சரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது சிம்பிளா இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டீங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்பவே க்ளோ 员工。 நம்மளோட ஸ்கின்னுக்கு கருப்பு திராட்சை ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது ஆனா இதில் பார்த்தோன்னா அதிக அளவுல விட்டமின் சி இ ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தோலுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பொழிவையும் கொடுக்குது நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுவோம்ல இந்த மாய்சரைசர் கிளென்சர் இந்த மாதிரி தோல் சார்ந்த நிறைய மருத்துவ முறைகளுக்கு இந்த கருப்பு திராட்சை தான் பயன்படுத்தப்படுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் தோல் சார்ந்த நோய்களுக்கும் இது வந்து ஒரு தீர்வாக இருக்குது அதாவது திராட்சையோட விதைகள் வந்து இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டு சோ இனிமேல் திராட்சை எல்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணாம எடுத்துக்கோங்க அண்ட் இதுல பாத்தோம்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல இந்த திராட்சையில் இருக்கக்கூடிய நிறைய வேதியியல் கூறுகள் காரணமா தோலுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பாதிப்புகள் எல்லாமே தடுக்கப்படுது விட்டமின் இயும் விட்டமின் சியும் ரொம்பவே அதிகமா இந்த திராட்சையில் இருக்கிறதால ரொம்பவே ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கருப்பு திராட்சையில இருந்து நம்ம எடுத்துக்க முடியும் யூஸ்ஃபுல்லாவே நம்மளோட ஸ்கின்னுக்கு விட்டமின் சி விட்டமின் இ அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா தேவைப்படுது அது எந்த அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா திராட்சையில் அதிகமா இருக்குது கண்டிப்பா நாம விட்டமின் இ விட்டமின் சி இருக்கிற எடுத்துக்கிறது ரொம்பவே நம்மளோட தோலுக்கு நல்லது அண்ட் நம்ம என்ன தான் நம்மளை வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்டாலும் நம்ம எப்படியும் வெளியே போகிற வேலைகள் இருக்க தான் செய்யும் ஆஃபீஸ் போவோம் இல்லை கடைக்கு போவோம் இங்கேயாச்சும் ஒரு இடத்துல நமக்கு சூரிய வெளிச்சம் நம்ம மேலே படத்தான் செய்யும் ஸோ அது மூலமாக நம்ம வந்து டேன் ஆகிடுவோம் இல்லையா ஸோ அதை தடுக்கவும் இந்த திராட்சை வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா யூஸ்வலாகவே திராட்சையில் அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்குது இந்த சூரிய வெளிச்சத்துலேருந்து வரக்கூடிய கதிர்களால் நமக்கு தோல் பொற்று ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நோய்களை கூட தடுக்கிறதுக்கு இந்த திராட்சை பழம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் மாசுபாடு ஸ்மோக்கிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு இந்த மாதிரியான எக்கச்சக்கமான காரணங்களால உருவாகக்கூடிய பிரச்சனைகளால டெய்லியுமே தோள்கள் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்குது ஸோ அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு இந்த கருப்பு திராட்சை விதைகளை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது நம்மளோட தோலை சரும நோயிலிருந்து பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் அதை அழகுப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அதையுமே இந்த கருப்பு திராட்சை சிறப்பாக செய்து நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய ஸ்கின் கேர் காஸ்மெட்டிக் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்ல கருப்பு திராட்சை அதிகமா யூஸ் பண்றாங்க இது நம்மளோட தோலை மென்மையாக்குறது மட்டும் இல்லாம ரொம்பவே அழக அண்ட் இந்த கருப்பு திராட்சை தோளுக்கும் நம்மளோட சரும நோய்க்கும் தீர்வு காண உதவு அப்படின்னே சொல்லலாம் என்னென்ன பிரச்சனைகள் சொல்லி பார்த்தா அல்சைமர் பிரஸ்ட் கேன்சர் டைஜஸ்ட் ப்ராப்ளம் சிறுநீரக கோளாறு கான்ஸ்டிபேஷன் இந்த ஒத்த தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை கூட இது சரி பண்ணும் அப்படின்றாங்க அதனால கண்டிப்பா நம்ம திராட்சை எடுத்துக்கிறது அப்படிங்கறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது நம்ம உடம்புக்கு ஹெல்த்துக்காகட்டும் இல்ல ஸ்கின்னுக்காகட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாம நம்மளோட முதுமை தோற்றத்தை தடுக்கிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றாங்க நம்ம எல்லாருக்குமே பார்த்தோம்னா இளமையா இருக்கணும் அப்படின்னு எப்போதுமே ஆசை இருக்கும் எவ்வளவு வயசானாலுமே சரி நான் வயசாயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும் ஆனா இப்ப திராட்சை சாப்பிட்றதுனால இந்த மாதிரி முதுமை தோற்றத்தை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கருப்பு திராட்சையை டெய்லியுமே நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அதுல ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணுன்னா ஆன்டி ஏஜிங் மாதிரி செயல்பட்டு சரும செல்களை ரொம்பவே வச்சுக்கும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் கருப்பு திராட்சை ஃப்ரீ ரேடிக்கல்களால் சரும செல்களுக்கு ஏற்படுற அபாயத்தையும் குறைக்கும் நமக்கு வேணும்னா இந்த கருப்பு திராட்சையை வச்சு நம்மளோட ஸ்கின் மேல கொஞ்சம் நேரம் தேய்ச்சி அதாவது மசாஜ் செஞ்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு முகத்தை ஒரு குளிர்ந்த தண்ணீரால கழுகுணும்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் பார்த்தோம்னா முகத்துல ஒரு கலர் இருக்கும் கையில ஒரு கலர் இருக்கும் கழுத்துல ஒரு கலர் இருக்கும் இந்த மாதிரி சரும நிற மாறுபாடு தான் இருக்கும் இதை வந்து கருப்பு திராட்சை போக்கும் அப்படின்றாங்க எப்படின்னா கருப்பு திராட்சையில் அதிகமா பாலிபினால்கள் இருக்குது இது சருமத்துல இருக்க கருமையான தோற்றத்தை தரும் இறந்த செல்களில் போக்கி சருமத்தோட நிறத்தை மேம்படுத்தி காட்டுமா அதுக்கு கருப்பு திராட்சை சாப்பிட்றது மட்டும் இல்லாம அதனுடைய சாற்றை தினமுமே நம்மளோட முகம் கை கால்லாம் தடவி காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நல்ல தண்ணியால கழுவணும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் தலைமுடி உதிர்வியும் தடுக்குது அப்படின்றாங்க உங்களுக்கு அதிகமாக தலைமுடி உதிர்ந்துச்சுன்னா நீங்கள் இந்த பிரச்சனைக்கும் கருப்பு திராட்சை நல்ல தீர்வாக இருக்கும் அதுக்கு கருப்பு திராட்சையை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அதோட விதைகளை தூக்கி எரியாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணி அரைச்சு அதை ஸ்கால்ப்ல படும்படி தடவி கொஞ்சம் நேரம் கழிச்சு தண்ணீரால் நல்லா அலசணும் அதுவும் நார்மல் வாட்டர் ஒரு குளிர்ந்த தண்ணீரால் அலசணும் அப்படின்றாங்க இப்படி பண்றதால லிவோயிக் அமிலம் என்ன பண்ணுன்னா இதனால ஹேர் க்ரோத் வந்து அதிகப்படுத்தும் அந்த மயிர்கால்கள் வந்து வலிமைப்படுத்தும் முடியோட வேறு பகுதியில இருந்து முடிய வலிமையாகும் அப்படின்றாங்க இதே போலவே கருப்பு திராட்சையாங்க கருப்பு திராட்சையில இருக்க விட்டமின் சி அது மட்டும் இதர ஊட்டச்சத்துக்கள் தான் பொடுகை நீக்கி தலைமுடிய பட்டு போல மின்னு வச்சுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இந்த கருப்பு திராட்சையில இருக்குது இதுல நான் சொன்ன எல்லாத்தையுமே கண்டிப்பா ட்ரை பண்ணி இது எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா கீழே க்காம கமெண்ட் பண்ணுங்க திஸ் வீடியோ ஸ்பான்சாய் வசந்தன் கோ